வித்தோம் ஆல்ரெடி நீ பனிஷ்மெண்ட்ல இருக்க நீ இன்னொருத்தன பனிஷ் பண்ண போறியா அது கீரவும் கடவுள் அவனை பனிஷ் பண்ணல அதனால நான் பண்ண போறேன் நீ சொன்ன எந்த ரூல்ஸ் நான் உடைக்க மாட்டேன் உடைக்காமலே இந்த கேம்ல நான் வின் பண்ண போறேன்னு சொல்ல நீங்க பிளான் பண்ற மாதிரி டெத் இருக்காதுன்னு நீங்க எப்பதான் ரிலேஸ் பண்ணப் போறேன்னு சொல்லி ஷூட் பண்ணிடுவா ஈரோ ஓடிட்டு இருப்பாரு யாரையோ துரத்திட்டு இருப்பாரு தாயா ஓடிட்டு இருக்கோன்னு ஈரோக்கும் புரியல ஓடிட்டு வந்தவன் திரும்பி இதுக்காக என்ன துரத்திட்டு இருக்கேன்னு கேக்க அப்பதான் ஈர பாக்குறாரு ஈரோ ஒரு காப்பு இதுவும் நல்லதுக்கு வருவான் பயந்து ஈரவோட அந்த டிடெக்டிவ் ஊ வந்துருவான் அவன் அடிச்சு அந்த கிரிமினல் அரெஸ்ட் பண்ணிடுவான் போய் கொஞ்சம் திட்டுவான் இதுக்கு நீங்க பயந்து திருப்பி ஓடி வந்தீங்க உங்களை பார்த்தா அந்த கிரிமினல்ஸ்க்கு எப்படி பயம் வரும் அட்லீஸ்ட் அசிங்கப்படுத்தாம சொல்லி அவன் திட்டிட்டு போக அந்த புலி வரும் என்ன உடம்புக்கு சொந்தக்கார டிடெக்டிவ் வேன் நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவங்க அப்பா போலீஸ் டியூட்டியில இருக்கும்போது இறந்து போயிருப்பாரு தன்னோட அப்பா மாதிரி மாறணும்னு ஆசை ஆசையா போலீஸா மாறி இருப்பாரு அந்த நல்ல விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து சொல்ல அம்மாவுக்கு சந்தோஷம் வருது அதுக்கு பதிலாக பயந்தா வரும் தன்னை புரிசா மாதிரி தன்னோட பயனும் இழந்துருவோம்னு அந்த கவலையிலேயே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்ப இந்த டிடெக்டிவ் வேன் அவங்க அம்மாவுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணி கொடுப்பாரு தன்னை இப்பவுமே சேஃபா வச்சு அதனால ரொம்ப பயப்படுவாரு ரொம்ப முன்னெச்சரிக்கை இருப்பாரு கூட இவங்க இவரோட கோடத்தருணத்தை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு அசிங்கமாவும் நினைப்பாங்க ஆனா தன்னோட அம்மாக்கு பண்ணி கொடுத்த ப்ராமஸ்னால இவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க இவர் இத்தனை நாளை இப்படி இருந்ததுனாலையும் என்னமோ அது இவரோட இயல்பாவையும் அனுப்பிடுச்சு அன்னைக்கு பார்க்கு ஜூனியர் அடிக்கும்போது கூட இவர் எதுவும் கேட்டு மாட்டாரு தன்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்ப இருந்தாலே இவர் ஜூனியர் கூட இவனை கீழே பாக்குறான்னு யோசிச்சுட்டு இருக்கா அங்க ஒரு சண்டை நடக்கும் சோவோட ஃப்ரெண்டு தான் யாரையும் காசு கிட்ட அடிச்சிட்டு இருப்பான் நூறு மில்லியன் கேட்டுட்டு இருப்பான் ஓ நீ யாடானு ஈரவன் போக அங்க போய் அவன் பேர் சொல்லி கூப்பிடுவாரு யார் டானின்னு அந்த சோவோட ஃப்ரெண்டு கேட்க ஈரவன் உனக்கு கட்டிய வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்ல அவன் மிரட்டுவான் உனக்கு சாவணுமானு டெக்னிக்கலா பார்த்தா நீ ஆல்ரெடி எனக்கு குத்தி சாவடிச்சிருக்க யார் டா நீ அவனு கேட்க நானா சோ என் ஃபேஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அந்த சோவோட ஃப்ரெண்டோ என்ன உளர

டின்னருக்கு இன்வைட் பண்ணுவா அந்த பொண்ணு வைக்கப்பட்டுட்டு ஓகே சரிடுவா இவ அந்த பொண்ணு கொலை பண்றதுக்கு தான் நினைப்பான் போன தடவை கொலை பண்ணால ஜியோ அவங்களோட போய் கொலை பண்ணலாம் நினைப்பா ஹீரோ அந்த வீட்டுக்கு வருவாரு ஹீரோக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே எங்க வீடியோ இருக்குன்னு ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ஜியோங் கொலை பண்ற வீடியோ தான் பாப்பாரு அவனுக்கு ரெக்கார்ட் பண்ற ஹேபிட் இருக்குன்னு டிடெக்டிவ் ஊக்கிட்ட சொல்ல சரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நம்ம போவான் அப்ப ஹீரோ இந்த பார்க்கு ஜியாங்க கொலை பண்ற வீடியோ இருக்கும்ல அதை அப்படியே காப்பி பண்ணி பென்ரில் வைத்துட்டு ஒரிஜினல் ஃபைல்ஸ் டெலீட் பண்ணிட்டு இருப்பாரு இது கண்ணாடி மூலமா டிடெக்டிவ் ஊ பாத்துருவான் அங்க ஈரனுடைய பெண் இருக்கும் ஹீரோ அந்த பெண்ணை எடுத்து வச்சுப்பாரு கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸ் எல்லாரும் வந்துருவாங்க ஹீரோ பயப்படாம நிக்கறத பார்த்து அந்த டீமேட்டுக்கு பயங்கர ஆச்சரியம் அவரை இரவு கூட்டு என் டிடெக்டிவ் மூலம் என்ன சொல்லுதுனா நீ டிடெக்டிவ் ஆன் இல்லன்னு சொல்லுது இவனுக்கு எப்படி தெரியும் யோசிச்சுட்டு இருக்க நீ பொசத்தானா இருக்க உன்னால ட்ரிக்லா பண்ண முடியுமா

ஈரோ உண்மைய சொல்றாரு கொலை பண்ணது பார்க்க தான் இது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தா கண்டிப்பா டிலீட் பண்ணுவாங்க அதனால நான் ரிப்போர்ட்டர் கிட்ட குடுத்துட்டேன் கூப்பிட்டு இருக்காங்களா பாவ இவங்கன்னு சொல்ல யாருன்னு பார்த்தா ஈரோட அம்மா ஈரோ ஜாங்கோ இருக்கும்போது பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சிட்டு வந்திருப்பாரு அது கேமரால ரெக்கார்டாயிருக்கும் ஈரோ வச்சுட்டு வந்த பிறகுதான் ஈரோ கார் ஆக்சிடென்ட்ல எந்திருப்பாரு அதுக்காக தான்

ஈரோ அதை கட்டி விடுவாரு ஈரமா வேணாம் தான் சொல்லுவாங்க பரவாயில்லைன்னு ஈரோ கட்டி விடுவாரு லேசர் ஷூவை நீங்க போட்டுக்கலாம் ஈரோ கேக்க ஈரோ இதோடு இருக்கும்போது அவங்க அம்மாக்கு கொடுத்தா இந்த இந்த ஷூவை போட்டுக்கும் போது அவங்க அம்மாக்கு தன்னோட பையன் தன் கூடிய இருக்கிற மாதிரி தோணும் அதனாலதான் அவங்க இந்த ஷூவே போட்டுட்டு இருக்காங்க இது அவங்க சொல்ல ஈரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஈரோவரும் கேட்பாரு நீங்க எதுக்காக அந்த பணத்தை பத்தி ரிப்போர்ட் பண்ணீங்கன்னு அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பனிஷ்மெண்ட் அவங்க பையன் உயிர்க்கு எக்ஸ்சேஞ்ச் தான் அந்த மணி அதை யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல சரி பண்ண அவங்களும் போக அடுத்த நாள் அவங்க வீட்டு வாசல்ல ஃபுட் இருக்கும் ஈரோ தான் வச்சிருப்பாரு ஒரு நோட்டு வச்சிருப்பாரு மீல ஸ்கிப் பண்ணாம சாப்பிடுங்கன்னு இதே மாதிரி தான் ஈரோ அம்மா ஈரோக்காக்க நோட்டு வச்சிருப்பாங்க ஈரோ அந்த சாப்பாடு எடுத்துட்டு உள்ள போயிடுவாங்க ஈரோவும் திரும்ப அப்போ அந்த லீ கேங்க்ல இருந்த ஒரு ஆளு கத்திய எடுத்து ஈரோவை குத்திடுவான் இந்த பார்க் அவங்க அப்பாவோட பிளேஸ்ல இருப்பான் அவங்க அப்பா ஒரு ஃபைல் வச்சிருப்பாரு அதுல இவன் இருவனை இடிச்சு கொள்ளும் போது இவன் டிரைவிங் சென்ட்ல இருந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் இவன் கோமா அவங்க அப்பா கிட்ட என்ன பத்தி நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்களான்னு கேட்க அவங்க அப்பாவும் நம்ம வீட்டுல வளர்க்கிற பெட்ஸ் எல்லாம் செத்து போயிட்டே இருக்கும் ஏன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நான் உன் அப்பாடா இப்போ மனுஷங்களை கொலை பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்க பார்க்கும் ஓ அதனாலதான் என்ன அப்ராட்க்கு சென்ட் பண்ணீங்களா என்னை பத்தி நீங்க அசிங்கப்படுறீங்களா இல்ல என்னை பத்தி நீங்க பயப்படுறீங்களா நான் புக்ஸ்ல படிச்சிருக்கேன் இந்த ராயல் ஃபேமிலிலாம் பிளட் ரிலேஷன்ல இருக்கவங்களாம் காசுக்காக ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுப்பாங்களாம் அப்பா மட்டும் என்ன எக்ஸெப்ஷனா இப்படி அவன் பேச அவங்க அப்பா பயப்படுவாரு ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டான் லைட்டா மிரட்டிட்டு போமா வெளிய போய் பயங்கர ஆஷா ட்ரை பண்ணிட்டு இருப்பான் காரை பயங்கர ஸ்பீடா ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணுவான் இவன் ஆஷ் ட்ரை பண்ணிட்டு நாயன் என்கிட்ட வேணா கத்தி வச்சு குத்தி கொண்டிடுவான் இவன் கையில இருக்கிற அந்த கத்தி ஜியோங்கோட கத்தி இப்போ சர்ச்சுக்கு போய் நான் தான் டிசைட் பண்ணுவேன் யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு எல்லாரும் உங்களை காப்பாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு இலூஷன் நீங்க முடிவு எடுக்கிறது வேற யாரும் இல்லைன்னு சைக்கோத்தனமா உளறிட்டு இருக்க அப்போ அவனுக்கு ஒரு கால் வரும் டிவி ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணுவாங்க ஈர குடுத்தாரி அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களா இவன் ஆளும் அங்க இருப்பான் அவனும் அதை ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணானா முடியலையா அந்த வீடியோ கொடுத்தது டிடெக்டிவ் ஆண்டான்னு சொல்லிடுவான் இந்த பார்க்கும் லியோட பாஸ்க்கு கால் பண்ண அந்த போனை ஈரோ அட்டன் பண்ணுவாரு ஈரோ இன்னும் சாகல ஈரோ அந்த கத்திய கையால புடிச்சிருப்பாரு குத்த வந்தா அடிச்சு தூக்கி போட்டிருப்பாரு இந்த பார்க்கும் ஈர கிட்ட மீட் பண்ணலாம் லொகேஷன் சொல்ல ஈரவும் நீ தானே என்ன பார்க்கணும் அப்ப நீ வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓ நீ நிறைய தப்பு பண்ணிருக்கல இங்க வர்றதுக்கு உனக்கு பயமா இருக்கும்ல ஹீரோ இப்படி பேச பேச அவனுக்கு பயங்கர கோவம் வரும் என்ன பண்ணலாம் சரி இன்னைக்கு ஈவினிங் நியூஸ் வரும்ல அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் நீ எப்பவுமே எக்ஸ்பென்சிவான திங்க தான் யூஸ் பண்ணுவே அதனால உனக்காக ஜெர்மன் ஹேண்ட் கப் வாங்கி வச்சிருக்கேன் கடுப்பாக அவனும் திட்ட வர ஹீரோ காலை கட் பண்றவாரு அந்த டிடெக்டிவ் எட்டும் பன்னெண்டு வருஷமா வேலை செய்யல ஆனா இப்போ ஒரே நாள் எல்லா வேலையும் செய்யறான் இருந்தாலும் ஏதோ தப்பா நடக்கும் போது மாதிரியே தோணுதே அப்ப கரெக்டா கமிஷனர் கால் பண்ணுவாரு ஈரவோ அங்க போக வெளியே ஒரு கண்ணாடி போட்டு ஆள பாப்பாரு இவன் தான் அந்த சோட ஃப்ரெண்டு ஜெயில இருந்து வெளியே வந்தவனே கூட்டு போயிருப்பான் அதுலயே இருக்கு புரிஞ்சிருக்கோம் உள்ள பார்க் இருக்கான்னு இரவும் உள்ள போக அந்த கமிஷனர் நீங்க ரெண்டு பேரும் பேசுங்கன்னு வெளியே போயிடுவான் பார்க்கு டீல் பேசுவான் இரவும் இரனோட பெண்ணை எடுத்து அந்த டீலை சைன் பண்ற மாதிரி வந்து அப்படியே கிழிச்சு போட்டுருவாரு அப்ப உனக்கு என்ன தாண்டா வேணும்னு பார்க்க கேட்க இரோ நீ தான் இதனால உனக்கு என்ன கிடைக்க போதுன்னு பார்க்கும் ஒரு பைத்தியத்தை அது கடவுள் இல்ல லூஸ் டீச் பண்ண சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்கும் பார்க்கும் திமரா இந்த என்டைய சிட்டியும் என் பிளே கிரவுண்ட் தான் நீ வெறும் திருநாய் இருவோம் அப்படியா ஆனால் இந்த திருநாய் உன் பிளே கிரவுண்டையும் எனக்கு அந்த திருநாயை டீல் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தனா அது கீரை சொல்வாரு என்ன குன்றுவியா சரி இந்த கேமை இங்கேயும் முடிச்சுக்கலாம் ஈவினிங் நியூஸ் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்னை மீட் பண்ணு உனக்காக நான் ஆண்ட்கஃபோடு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்கே வேறு நியூஸ் போயிட்டுருக்கோம் இந்த பார்க்கு அவனே தான் பண்ண கொலையை ஊத்துக்கிட்டு சலண்ட் ஆகிருப்பான் அவன் என்ன சொல்வனா ஜியாங் ஒரு சீரியல் கில்லர் தன்னை அவன் கிட்ன பண்ணிட்டானா தன்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவன் கொண்டுட்டானா இந்த டிவி ஸ்டேஷன் ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறாங்க எப்படின்னா ஈரோ பார்க்கு இழுத்துட்டு வர ஃபுட்டேஜ் மட்டும் தான் காட்டுவாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க அவன் பேசினது எதுவுமே டெலிகேஸ் பண்ண மாட்டாங்க இதனால என்னாகும் ஜியாங் பார்க்கை கிட்னாப் பண்ணது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் பார்க்கு அவன் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மாத்திட்டான் அவனை பத்தி ஒரு பேட் கமெண்ட் கூட வரவிட மாட்டான் அதுக்காக ஒரு பெரிய குழுவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதனால ஈரோக்கு தான் பிரெஷர் அதிகமாகும் ஒரு இன்னசென்டர் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னு இப்ப இந்த பார்க் எல்லாத்தையும் மாத்திட்டானா சம்ம கிட்ட ஈரோ கிட்ட வந்து நல்ல கதை தான் ஆனா என்டிங்க நான் தான் டிசைட் பண்ணுவேன் உனக்காக ஒரு சூப்பரான எண்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கு போன அவனை மிரட்டிட்டு போக சுத்தி இருக்கவங்களா பார்க்க கொண்டாடுவாங்க ஏன்னா அவன் ஒரு சீரியல் கிளியர் கொண்டுட்டானா அவனை என்னமோ ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இங்க ஹீரோவை கிட்னாப் பண்ணிருவாங்க இந்த பார்க்கு பிசினஸ் விஷயமா பிளைட்ல போயிட்டு இருப்பான் அப்போ கால் பண்ணி கிட்னாப் பண்ண விஷயத்த சொல்லுவாங்க இந்த பார்க்கும் நானே வந்து சொல்லி கட் பண்ணுவான் இவன் டேப்லெட் அந்த தூங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளைட் ஷேக் ஆகும் என்ன நடக்குதுன்னு புரியல இவனும் வெளியே வந்து பாக்க அங்க டிவில இவன் கொலை பண்ண நேமும் ஓடிட்டு இருக்கோம் இப்போ உன் பாவத்துக்காக நீ பே ஓட இவனும் போய் பைலட்டை பார்த்தா அந்த பிளைட்ல யாருமே இருக்க மாட்டாங்க ஆட்டோ பைலட்ல அந்த பிளைட் ஓடிட்டு இருக்கோம் நியூஸ்ல இவன் பிரதர கொலை பண்றதுக்காக லீ ஹயர் பண்ணிருப்பானே அந்த வீடியோ போயிட்டு இருக்கோம் இவன் தன்னோட பிரதர் சாவு ஐப்ல போக கூடதுன்னா அத ஜேக்கு ஸ்பான்சர் பண்ணி அவ சாவுக்கு காரணமாயிருப்பான் இதையும் நியூஸ்ல போடுவாங்க இப்போ அந்த டிவில ஒரு வாய்ஸ் கேக்கும் இந்த பிளைட் ஒண்ணு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல கிராஷ் ஆக போகுது உன் பிரதருடைய பிளைட் மாதிரியே ஆனா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ எப்படி ஜேவ பேராசூட் இல்லாம ஜம்ப் பண்ண சொன்னியோ அந்த மாதிரி இல்ல பாராசூட்டோடய இந்த பிளான்ல இருந்து ஜம்ப் பண்ணு தேர்ட்டி செகண்ட்ஸ் டைமர் போட எங்கடா பாராசூட்னு இவனும் தேடிட்டு இருப்பான் ஒரு வழியா கண்டுபிடிச்சிருவான் டைமிங் முடிஞ்ச அந்த பிளைட் பிச்சிக்கும் இவன் அங்க தொங்கிட்டு இருக்க அந்த பாராசூட் வரை பறந்து போகும் இவன் விட விடமாட்டான் அந்த பாராசூட்டை கையில நல்லா புடிச்சுப்பான் அந்த ஃப்ளைட்டோட வேகத்துல இவனும் பறந்து போக அந்த பிளைட் பிடிச்சிரும் ஏர்லயே எப்படியும் அந்த பாராசூட்டை ஓபன் பண்றான் சேஃப்டியா லேண்டாக ஆக வேகமா வந்த கார் இவன் இடிக்கும் அந்த கார்ல இருந்து ஒரு ஆள் வெளியே வருவாங்க இவன் அந்த ஆளை பத்தி ஷாக் ஆக யாருன்னு பார்த்தா ஹீரோ ஒன் வீக்குக்கு முன்னாடி ஹீரோ அந்த நியூஸ் பத்தில ஷாக் ஆகி இருக்க மாட்டாரு இவன் இப்படிதான் பண்ணுவான்னு ஹீரோ ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணிருப்பாரு இந்த கிரிமினல் பாஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாருல அந்த பாஸ் என்ன பண்ணிருப்பானா எப்பவுமே அந்த ஆர்ட் ஆல்ரெடி பென் டிரைவர் இருக்கும் அந்த டேஷ் கேம் இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த பார்க்கோட பிரதர் மெமரி வச்சு அவன் எப்பவுமே அவனோட ட்ரக் ஒரு பெண் குள்ள தான் வச்சிருப்பான்னு ஈருக்கு தெரியும் அந்த பெண் இருக்க ட்ரக்கை எடுத்துட்டு பில்ஸ வச்சிருப்பாரு இந்த கிட்னாப்பர் கூட இன்ஃபார்ம் பண்ணிருப்பானே அப்ப டிடெக்டிவ் அந்த கிட்னாப்பர் தலையில கண்ணை ஏன் பண்ணி வச்சிருப்பாரு அதுக்கப்புறமா போய் லியோட மெமரி வச்சு இன்ஜின்ல பாம் வச்சிருப்பாரு ஜியோட மெமரி வச்சு ஆட்டோ பைலட்ல போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அந்த பிளைட்ல இருந்து கீழே குதிச்சிருப்பாரு சேஃபா லேண்ட் ஆயிருப்பாரு அதுக்கப்புறமா ஜோவுடைய மெமரி வச்சு அந்த காரை ஓட்டி இவ எங்க லேண்ட் ஆகணும் அங்க போய் இடிச்சிருப்பாரு இப்ப ஹீரோ ஜாங்கோட மெமரியோட எல்லா குட் ஸ்டோரிலயும் ஒரு என்டிங் இருக்கு அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இந்த பார்க் எப்படி ஜாங்க கொண்டானோ அதே மாதிரி ஹீரோ இவன் மூச்சு அடிக்க கொள்ள ட்ரை பண்ணுவாரு என் ஜிசவை ஏண்ட கொண்டு ஹீரோவும் ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணி இவனோட மூச்சு அடிக்க சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து நறுக்கத்துக்கு போலாம் அப்ப டெத்து வரும் ஒரு ஊர் குப்பையில போடு இவன குள்ளாம விட மாட்டேன் டெத்தும் கிட்ட வர அப்ப ஈரோட பேக்கெட்ல இருந்து ஈரனோட பெண்ணு கீழே விழும் ஈரோக்கு ஈரன் சொன்னது நாம வரும் இந்த கதைக்கு ஹேப்பி என்டிங் இருக்காதானு ஏன்னா ஈரன் ஆசைப்பட்டது ஹாப்பி எண்டிங் தான் ஹீரோ அத நினைச்சு இவனை விட்டுருவாரு டெத் எங்கன்னு பாக்க ஈரோ தான் இவனை கொலப்பண்ணலையே அதனால திட்டு போயிருக்கோம் ஈரோவும் திரும்பி போக பின்னாடி ஈரோ கொலை பண்றதுக்கு அந்த வில்ல வருவான் ஈரோ நிலையில பாத்துருவாரு ஈரோவும் திரும்பி பார்க்க இவனும் குத்த வர அப்ப இவன் பாராசூட் பறந்து இவன் ட்ரக்ல போயிடுச்சு அங்கேயும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் அதோட இந்த எபிசோட் முடியுது சப்ஸ்கிரைப்